இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா தரவரிசை, அதாவது ரேங்கிங். ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டாச்சு, இது செகண்ட் வீடியோ. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஈஸியானது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமானது புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. மாலிக் 40 பேர் உள்ள வரிசையில் வலம் இருந்து 14வது நிற்கிறார் எனில் இடம் இருந்து அவரின் நிலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு வரிசையில் வந்து 40 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா மொத்தமா ஒரு வரிசையில 40 பேர் வந்து இருக்காங்க. அதுல மாலிக் அப்படிங்கிறவரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வலம் இருந்து, இப்ப எனக்கு வலது புறம் அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைட். அப்ப வலது புறம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து 14வதா நிக்கிறாரு. இப்ப இவர் வந்து இங்க மாலிக் வந்து இருக்காரு அப்படின்னா இங்க வந்து அவர் வந்து 14வது இடம். அப்ப இவர் இங்க நிக்கிறாரு, ஒருத்தவர் மாலிக் வந்து இங்க நிக்கிறாரு. அப்ப அவருக்கு இந்த சைடு மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, 13 பேர் வந்து இருப்பாங்க. கரெக்டா மாலிக் வந்து 14வதா நிக்கிறாரு ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து. இங்கிட்டு வந்து இவருக்கு அங்கிட்டு 13 பேர் இருப்பாங்க. இவர் ஒரு ஆளை சேர்த்தா 14 வந்து நமக்கு வந்துடும். அப்ப இடம் இருந்து அவரின் நிலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து அவரோட பிளேஸ் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 14 அப்ப இங்க வந்து 40 பேர் மொத்தம் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10ல் 4 போச்சுன்னா 6, 3ல் 1 போச்சுன்னா 2. அப்ப இந்த சைடுல இருந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இவருக்கு முன்னாடி 26 பேர் வந்து இருக்காங்க. கரெக்டா நம்ம இந்த இடத்துலதான் வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். இப்ப இவருக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 26 பேர் வந்து இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்குன்னு 26வது இடத்துல வந்து அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இதுதான் நம்ம பண்ற மிஸ்டேக்கே. மொத்தம் 40 பேர். இப்ப இங்க அவரோட சேர்த்து அவர் மட்டும் வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடி 26 பேர், அவருக்கு பின்னாடி ஒரு 13 பேர், அவரை சேர்த்து மொத்தம் 40 பேர் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மொத்தம் 40 பேர் வந்து வருது. இப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து அவர் எத்தனாவது பிளேஸ்ல இருக்காரு அப்படின்னா 14வது இடத்துல இருக்காரு, ஏன்னா அவருக்கு அப்புறம் 13 பேர் இருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி 26 பேர் இருக்காங்க. ஸோ அவர் எத்தனாவது இடத்துல இருப்பாரு அப்படின்னா 26 + 1, அப்ப 27வது இடத்துல வந்து இருப்பாரு. இந்த ஒரு மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். இந்த ஒரு பிளேஸை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மறந்துடுவோம், இல்ல டோட்டலா ஒரு பிளேஸை வந்து குறைச்சிருவோம். இந்த மிஸ்டேக் தான் வந்து பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ரேங்கிங்ல நம்மளோட செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஏ பிஐ விட மூத்தவர், பி சிஐ விட மூத்தவர் அல்ல, டி இஐ விட மூத்தவர் ஆனால் பிஐ விட இளையவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 5 பேர்ல வச்சு இளையவங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சனா நமக்கு வந்துடும், நம்ம ஈஸியா போட்டுடலாம். க்வெஸ்சன் வந்து நமக்கு பாக்குறதுக்கு தான் வந்து கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும், ஆனா நம்ம எப்படி போடணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாவே நம்மளால ஒரு மார்க் வந்து வாங்கிட முடியும். எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து பிஏ விட மூத்தவங்க, அப்ப இவங்க தான் வந்து வயசுல கூடுதல் ஆனவங்க, இவங்க வந்து இவங்கள காட்டிலும் கம்மி. கரெக்டா ஏ பிஏ விட மூத்தவர், பிஏ காட்டிலும் ஏ தான் வந்து வயசுல மூத்தவங்க. பி சிஏ விட மூத்தவர் அல்ல, அப்ப பி வந்து சிஏ காட்டிலும் மூத்தவங்க கிடையாது. அப்ப யார் மூத்தவங்க, சி தான் வந்து மூத்தவங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பி சிஐ விட மூத்தவர் அல்ல, அப்ப சீதா வந்து மூத்தவங்க, பி வந்து வயசுல கம்மியானவங்க. நெக்ஸ்ட் டி இஐ விட மூத்தவர், அப்பதான் நம்ம இதுக்கு போட்டிருக்க மாதிரி போடணுமா, அப்ப டி வந்து இஐ விட மூத்தவர். இப்ப இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஆனா பிஐ விட இளையவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் இளையவங்க, யார் இளையவங்க, டி வந்து இஏ காட்டிலும் மூத்தவங்க ஆனா பிஏ காட்டிலும் இளையவங்க. அப்ப இதுல வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது பி தானே பெரியவங்க, இப்ப இதை வந்து நம்ம போட்டாச்சு. இப்ப நம்ம கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்ப ரிலேட் பண்ணி பார்க்கணும். இதுல இருக்கிறது நமக்கு இளையவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற இளையவர் யாரு, பி.
பி தானே, ஏன்னா ஏயும் மூத்தவங்க சியும் மூத்தவங்க. இப்ப இதுல இளையவங்க யாரு? பி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது டிஇய காட்டிலும் பி தான் வந்து மூத்தவர். அப்ப இதெல்லாம் வந்து மூத்தவங்க ஏவும் சியும் சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுல இளையவங்க பி, அந்த பி தான் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டிலும் மூத்தவர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆனால் பியை விட இளையவங்கன்னு சொல்லி டிய சொல்றாங்க. ஸோ இதுல வச்சு இருக்காதே கம்மியானவங்க யாரு அப்படின்னா இ. இ தான் வந்து டிய காட்டிலும் சின்னவங்க, பியை காட்டிலும் சின்னவங்க. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு பி தான் சின்னவங்கன்னு கண்டுபிடிச்சோம். அதனால நம்ம கொடுத்துருக்கதை வச்சு யார் இளையவங்க அப்படின்னா இ தான் வந்து இளையவங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இ. ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அதில் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், மூத்தவங்க கேட்குறாங்களா இளையவங்க கேட்குறாங்களான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து மூத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஏக்கும் சீக்கும் வந்து நம்மளால் என்னன்னு சொல்லி கொடுக்கல. பியை காட்டிலும் ஏயும் மூத்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க, சியும் மூத்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் இருக்கலாம் இவங்களும் இருக்கலாம். அதுக்கு நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கல. நமக்கு இளையவர் கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. அதனால இளையவர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சல. ஆன்சர் என்ன அப்படின்னா இ. நம்மளோட அடுத்த சம் பாருங்க. ஏ வந்து ஒரு வரிசையில் இடமிருந்து ஆறாவதும் பி வந்து வலம் இருந்தும் பத்தாவதும் இருக்காங்க. ஏக்கும் பிக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் அந்த வரிசையில் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் கொடுத்து ஒருத்தவங்க இந்த சைட்லேருந்து இத்தனாவது இடம்னா இந்த சைட்லேருந்து எத்தனாவது இடம், அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அவர் இத்தனாவது பிளேஸில் இருக்காருனா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எத்தனாவது பிளேஸில் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம். இதில் டோட்டலாக ஒரு வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வரிசை போட்டுக்கலாம். ஏ வந்து இடமிருந்து ஆறாவது. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் இடம் இருந்து அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட். அப்போ ஏ வந்து எத்தனாவது இடத்துல இருக்காரு அப்படின்னா 6வது இடத்துல வந்து இருக்காரு. ஸோ இவருக்கு முன்னாடி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேர் வந்து இருக்காங்க. 1, 2, 3, 4, 5 இவர் 6th பிளேஸில் இருக்கார். ஸோ இவர் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம 1 போட்டுக்கலாம். இவர் இருக்க இடம் 6வது இடம், 5 + 1 6 பேர் இவரை சேர்த்து போட்டாச்சு. பி வலம் இருந்து 10வது உள்ளார். இப்போ இந்த சைடு வந்து பி வந்து 10வது இடத்துல இருக்கார். அப்போ இவருக்கு முன்னாடி 9 பேர் இருக்காங்க, இவர் ஒரு ஆள். ஸோ 10 பேர் மொத்தமாக இருக்காங்க கரெக்டாக, அதை போட்டாச்சு. அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இடையில 8 பேர் வந்து இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் மொத்தம் 8 பேர் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம டோட்டல் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க, அடுத்து ஒரு 6 பேர், ஒரு பேர் இருக்காங்க, 6 போடக்கூடாது, ஒரு பேர் இருக்காங்க. ஸோ 6 பேர். அடுத்து இங்கே ஒரு 2 பேருக்கு நடுவில் 8 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இவரை சேர்த்து ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க. அப்போ டோட்டலாக மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 24 பேர் வந்து இருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த 1 விட்டுருவோம், இந்த 1 விட்டுருவோம் இல்லையா, 6 போட்டுட்டு இங்கே 1 விட்டுருவோம். ஸோ அந்த கேர்லஸ் மிஸ்டேக்லாம் பண்ணாமல் பார்த்து கரெக்டாக வந்து போடுங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 24.